டேய் என்னடா மோந்து வாக்குறிய இல்ல இங்க ஏதோ மூத்திரனா தடிக்குதே ஆமா ரசே ஆஹா நம்ம மூத்திரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிடுவாங்களோ பச்சை மாமா இங்க வா ஏதோ என் முண்டாட்டி ஆட்டம் பார்க்க போறானே அடிச்சு பயத்துல நான் மூத்திரமானப்பல எல்லாரும் என்னை பாக்குறிய அதெல்லாம் அப்படி ஒண்ணு நடக்கல டேய் ஏன்டா சிரிக்கிறிய இல்ல மாமா அத்த உன தூக்கி போட்டு மிரிக்கும் போதே எப்படி குழாய் திறந்துட்டு மறைச்சு பார்த்தேன் சிரிப்பு வந்துச்சு ஐயோ அப்பே என்னடா எங்க அண்ணே பழனி முறிய மாதிரி கோமனாண்டியா ஓடியாராரு ஆட்டத்துக்கு போகணும் அத்தை வேட்டியை புடிச்சிருக்கேன் இவர் உரி விட்டு வந்திருப்பாரு நல்ல வேலை அத்தாச்சி கோமனத்தை புடிச்சு விடுவோம் கோமனத்தை புடிச்சு விடுறனால எங்க மாமா ஆட்டெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாரு அவர் ஆட்டம் பாப்பாரு அவரைவே பாப்பேன் विज्ञानी அங்க நடந்ததே இங்க இருந்துகிட்டே பாக்காம உங்களுக்கு சொல்லிட்டாரு மாப்ள பாக்காம சொன்னது சரி நீ பார்க்க முடியாத நிலமேல வந்திருக்க ஆட்டத்துக்கு எப்படி வருவே நான் இப்படியே வரேன் இப்படி நான் வந்தா எங்கனால ஆட்டத்துக்கு குட்டி போக முடியாது சொல்லுடா 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 பேசாதடா ஐயோ இப்ப என்னடா வேட்டி தானே உங்களுக்கு வேணும் ஓ வேட்டி போ ஏ வேட்டியா ஐயோ அது மூத்திர வேட்டி மச்சான் மூத்திர வேட்டியா ஆமா பெரியப்பா நீங்க எப்படி வேட்டியை அவுத்துக்கிட்டு தப்பிச்சு வந்தீங்களோ அதே மாதிரி அவர் வேட்டில மூத்திரத்தை பெஞ்சிட்டு தப்பிச்சு வந்துட்டாரு அட விடுடா பங்காளி மூத்திரம் பச்சை புள்ள மூத்திரம் மாதிரி குடுடா ஆளு பாதியா கட்டிக்குறோம் ஏண்டா வேட்டியை கிழிச்சேன்னு என் பொண்டாட்டி விளக்க மாத்து கட்டையாலே அடிப்பானே பொண்டாட்டி கிட்ட விளக்க மாத்துல அடிவாங்கறதெல்லாம் பெருசா எடுத்தா ஒரு ஆம்பளை வாழவே முடியாதுடா இன்னைக்கு அடி நிச்சயம் இந்தரா உனக்கு பாதி எனக்கு பாதி இந்த விச்ச விசிறு இத வேற நான் வாயில வச்சு கடிச்சிட்டேன் ஆத்தா அடியனாச்சி இன்னைக்கு எங்க டீம் தான் ஜெயிக்கணும் நீ தான் துணை இருக்கணும் டேய் வாங்கடா என் பொண்டாட்டி வந்து வந்துறாங்க கபடி வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்